அஸ்ஸலாமு அலைக்கும் திருக்குரான் விரிவுரை தொடர் முப்பத்தி எட்டு நாம் தொடர்ந்து இரண்டு நாட்களாகவே இந்த வசனத்திற்கு நம்ம விளக்கம் இருக்கோம் அதாவது ரெண்டாவது சூறாவில் இருபத்தி ஓராவது வசனம் யாயுகண்ணா சுழ்புதோ ரப்பக்கும் அல்லதிய ஹலக்கக்கும் வல்லதியே நம்மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கோன் உங்களையும் உங்களுக்கு முன்னாடி உள்ளவர்களையும் படைத்த ரொப்பவை வணங்குங்கள் அப்படின்னு இந்த வசனத்தினுடைய பொருள் இருக்குது இந்த வசனங்களில் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லப்படுகிறது இப்போ இறைவன் ஒருவன்தான் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த வசனத்தை முன்னிறுத்தி இதற்கு அறிஞர்கள் சில விளக்கமும் சொல்கிறார்கள் அந்த விளக்கங்களை நாமும் அறிந்து கொள்வோம் ஒரு கிராமவாசியிடத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கப்பட்டது அப்போ அந்த கிராமவாசி சொன்னார் சுபகான் அல்லா ரொம்ப தூயவன் இதில் என்ன ஆச்சரியம் இறைவன் இருக்கானான்னு கேட்க இதில் என்ன ஆச்சரியம் இறைவன் இருக்கத்தானே செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசி சொன்னார் ஒட்டக சாணம் அதை கழித்த ஒட்டகம் ஒன்று உள்ளது என்பதையும் சுவடுகள் அங்கு நடந்து ஒருத்தன் போயிருக்கான் அப்படிங்கிறதையும் வானத்தில் விண்மீன்கள் நிறைந்த வானமும் அகன்ற பாதைகளை கொண்ட பூமியும் அலைகடலோடு உள்ள கடல்களும் கைதேர்ந்த நுட்பமிக்க இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிவிக்காதா என்ன அப்படின்னு அவர் திரும்ப கேட்டார் இது மாதிரி மன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்க காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மிக பெரிய மார்க்க அறிஞர் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்கள்ட்ட ஒரு நாள் அவர் பேசக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கும்போது இறைவன் இருக்கிறானா அப்படிங்கிறது சம்பந்தமாக கேள்வி கேட்கார் அதற்கு அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள் மனிதர்கள் பேசும் மொழிகள் வேறுபட்டு இருக்கிறது உயிரினங்கள் வெளியிடும் அதனுடைய சப்தம் ராகம் மாறுபட்டிருக்கிறது இதுவெல்லாம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடிய சான்றுகள் அப்படின்னு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் இடத்தில் சொன்னார்கள் நாத்தியர்களில் சிலர்கள் இமா ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களிடத்தில் இறைவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ரொம்ப ஆழ்ந்த ஒரு யோசனையில் அப்படியே கொஞ்சம் நேரம் அமர்ந்திருந்தாங்க அந்த நாத்திகர்கள் அந்த இமாமிடத்தில் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கள அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் ஒன்று சிந்திச்சிக்கிட்டு இருந்தேன் நான் என்ன சிந்தித்தேன் அப்படின்னா சரக்குகள் நிறைஞ்ச ஒரு கப்பல் அந்த கப்பலை ஓட்டிகிட்டு வர்றதுக்கு அதில் பாதுகாப்புக்கு எந்த காவலர்களும் இல்லை அதை ஓட்டிட்டு வரக்கூடிய மாலுமிகளும் இல்லை அது எதிரில் வரும் பேர் அலைகளை எல்லாம் கிழித்து கொண்டு தானாகவே வருது அதை செலுத்துறதுக்கு யாரும் இல்லாத நிலையில் அந்த கப்பல் தன் விருப்பப்படி தானாகவே கடலில் ஓடுகிறது இதை குறித்து தான் நான் ரொம்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இமாமவங்க அந்த நாத்திகர் இடத்துல சொன்னாங்க அப்போ அந்த நாத்தியர்கள் சொன்னால் அறிவுள்ள எவனோ நீங்கள் சொல்வதை சொல்ல மாட்டான் கப்பல் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் எப்படி கப்பல் போகும் இதை எந்த முட்டாள் கூட நம்ப மாட்டானே அப்படின்னு சொன்னான் அவள் உடனே இமாம் அவர்கள் அப்படியா உங்கள் வாதப்படி சாதாரண கப்பல் ஒன்றே செலுத்துபவர் யாருமின்றி அது நகர முடியாது அப்படின்னா விண்ணும் மண்ணும் அவற்றிலுள்ள உறுதி வாய்ந்த பொருட்களும் இயங்க அவற்றை இயக்கும் படைப்பாளன் ஒருவன் தேவையில்லையா என்று இமாம் அபுஹனிஃபார் அஹமத்துல்லாயி அழுகி அவங்க அந்த நாத்திகர் இடத்துல திருப்பி கேட்டாங்க அவன் கொஞ்ச நேரம் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு மேறும் அவனால் பதில் சொல்லவே முடியலை பிறகு அந்த நாத்திகை கொள்கையை உதறி தள்ளிவிட்டு இமாமின் மூலம் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி திருக்குறான்ல ரெண்டாவது சூறாவில் இருபத்தி ஓராவது வசன விளக்க உரையில் நமக்கு கிடைக்கு அதே மாதிரி அருள்மறை திருக்குறானில் ஏராளமான வசனங்கள் எல்லா செடிகளும் பச்சை நிறத்தில் இருக்குது ஒரே தண்ணீர் தான் ஊற்றுறோம் ஒரே மண்ணில் தான் வளையுது வளருது ஆனால் ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு விதமான சுவைகள் மாறுபடுகின்றன ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு விதமான சுவைகள் மாறுபடும்போது இவைகளெல்லாம் படைத்த ரொப்பினுடைய மகிமையால் கிடைக்கிற வெகுமதிகள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது இன்னும் ஒரே இறைவன்தான் என்பதை சொல்வதற்கு இன்னும் பல சான்றுகளை அறிஞர்கள் இந்த வசனத்தை முன்வைத்து எழுதியிருக்கிறார்கள் அவைகளையும் இன்ஷா அல்லா நாளைய திருக்குறான் விரிவுரையில் அறிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்